வணக்கம். நியாண்டர் செல்வன் ஆரோக்கிய நல்வாழ்வு குழுவிற்காக இன்று வந்து சமைப்பதற்கு வந்து ஏற்ற பாத்திரம் வந்து இரும்பு பாத்திரம் என்பதை கண்டோம். இரும்பு பாத்திரம் ஏன் நல்லது என்றால் நீண்ட காலம் வந்து அது வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கில் வெயிட் கம்மிங்கிறனாலும் இது ஒட்டாதங்கனாலே பல பேர் ஆயில் ஒட்டாதங்கனாலே பல பேர் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா கோட்டிங் வந்து இதில் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த கோட்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தோசை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சுட்டோம்னா அது வந்து இந்த எனாமல் வந்து நம்ம தோசையில் கலந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நமக்கு நிறைய கெடுதல் வந்து வரும். ஸோ சில ஆண்டுகள்லேயே இது வந்து சில ஆண்டுகள்லேயே இந்த மாதிரி கோட்டிங் வந்து போயிடும். சொல்லப்போனால் கோட்டிங் எப்போ போகுதுங்கிறது நமக்கு போக ஆரம்பிக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தி வரும் இரும்பு பாத்திரம். இது வந்து வடசட்டி, இரும்பு வடசட்டி ஆண்டு கணக்கில் பயன்படுத்தியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இது ஆகலை. அதே மாதிரி இது வந்து இரும்பு தோசைக்கல் மற்றும் ஆம்லெட் பேனு, இதையும் ஆண்டு கணக்கில் பயன்படுத்தி வருகிறோம். அதனால் வந்து இரும்புக்கு மேலே பெஸ்ட்டு வந்து எதுவுமே இல்லை. ஸோ வந்து இரும்பில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இது புதுசாக வாங்கிட்டு வந்தது. ஸ்டேக்கு கிரில் பண்ணுறதுக்காக, ஸ்டேக்கு சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது. ஸோ புதுசாக பாத்திரம், இரும்பு பாத்திரம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம என்ன பண்ணோன்னா இது சீசனிங் பண்ணோம். சீசனிங்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி எண்ணெய் வந்து அப்படியே வலுவலுப்பாக வந்து அதில் இருக்குது. இதில் வந்து நம்ம சர்ஃபேஸில் இதில் வந்து தோசை ஆம்லெட் எது சுட்டாலும் அது வந்து ஒட்டிக்காது. அந்த வலுவலுப்பு தன்மை இருக்கிறனால வந்து ஒட்டிக்காது. அதை வந்து நம்ம சீசனிங் அப்படின்னு சொல்கிறோம். சீசனிங் பண்ண இந்த வகையான இரும்பு பாத்திரங்கள் வந்து விலை வந்து குறைவு தான், அதிகமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா $17 வருது. இதை வந்து ஆக்சுவலாக வந்து தாத்தா வந்து தன்னுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ வந்து கொடுக்கலாம். தாத்தாவோ பாட்டியோ தன்னுடைய பேரனுக்கோ பேத்தியோ பல ஆண்டுகள் பயன்படுத்தி கொடுக்கலாம். எத்தனைக்கு எத்தனை அருமையாக மெயின்டைன் பண்ணுறமோ அத்தனைக்கு அத்தனை வந்து இது வந்து வாயின் மாதிரி வச்சுக்கோங்க. பயன்படுத்த பயன்படுத்த இதனுடைய மதிப்பு வந்து அதிகரிக்கும். சரி, இப்போ வந்து இது வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து முதல் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சீசனிங் எப்படி பண்ணணுன்னா சோப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பக்கம் கழுவணும். அடுத்தது செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் வந்து முழுக்க தடவணும், நல்லா உள்ள வெளியில் எல்லா பக்கம் வந்து தடவணும். ஸோ ஆயில் தான் வந்து இதுக்கான சீசனிங். ஸோ ஆயில் வந்து நம்ம பேலிவ் ஆயிலில் பயன்படுத்தி எந்த ஆயில் வேணால் பயன்படுத்தலாம், பேக்கன் கிரீஸ் எது வேணால் பயன்படுத்தலாம். பயன்படுத்திட்டு அவனில் வந்து பார்த்திங்கன்னா 350 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்டு, சுமார் 180 டிகிரிஸ் செல்சியஸ் அந்த வெப்பத்தில் ஃபுல்லாக ஆயில் தடவி ஒரு மணி நேரம் நம்ம இதை வந்து உள்ளே வந்து வச்சிடணும். ஸோ அப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சிட்டோம்னா இது வந்து ரெடி பயன்படுத்த தயாராகிடும். முதல் சில நாட்கள் வந்து இதில் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியது பேக்கன் சமைக்கலாம், ஹை ஃபேட்டு இது சமைக்கலாம். நான் வந்து நாளைக்கு இதில் பேக்கன் சமைக்க போகிறேன், அப்புறம் வந்து லார்டு வந்து இதில் சமைக்க போகிறேன். மற்ற இந்த மாதிரி ஹை ஃபேட்டு ஐட்டம் சமைச்சோம்னா இதில் எனாமல் கோட்டிங் வந்து வந்துடும். அப்புறம் நம்ம இது இரும்பு பாத்திரங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு போட்டு கழுவக்கூடாது. முதல் தர சோப்பு போட்டு கழுவலாம், அதுக்கப்புறம் வந்து சோப்பு பயன்படுத்தவே கூடாது. நம்ம பெரும்பாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து வெந்நீர் மற்றும் பேப்பர் அல்லது துணி இதுலேயே வந்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வாஷ் பண்ணிட்டால் போகுது. ஏன்னா வந்து நம்ம சோப்பு போடுறது அப்புறம் இல்லைன்னா வந்து நம்ம அதை டிஷ் வாஷரில் வைக்கிறது அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணோம்னா அது வந்து அதோட கோட்டிங்லாம் வந்து போயிடும். அடுத்த தடவை நீங்கள் சமைக்கிறப்ப வந்து எல்லாமே அது ஒட்டிக்கு பாத்திரம் நாஸ்தி ஆகிடும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இது சீசன் பண்ணி பயன்படுத்தி நம்ம ஆயில் கோட்டிங் போகாமல் நம்ம வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுங்க. அது வந்து அது எத்தனை ஜெனரேஷனுக்கு வந்து அது வந்து நீடித்திருக்கும். சரி, இப்போ கோட்டிங் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சது. இதில் வந்து நம்ம இரும்பு பாத்திரத்தில் அசிடிட்டி இருக்கிற அதிகமாக இருக்கிற பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுங்க. உதாரணமாக வந்து தக்காளி, ஆப்பிள் சாஸு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம்னா அதில் இருக்கிற இரும்பெல்லாம் லீச் ஆகிரும், லீச் ஆகி கோட்டிங்கு போயிடும். ஸோ அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. சரி, இப்போ வந்து முழுக்க இதில் வந்து ஆயில் வந்து தேய்ச்சாச்சு, எல்லா பக்கம் வந்து தேய்ச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே அவனுக்குள்ளே பாருங்கள் கீழே ட்ரிப்பிங்கெல்லாம் அவ்வளோதான் மறுக்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். ஸோ காய் பட்டான் காய். ஸோ அப்படி 1 hour வச்சிடலாம், 350 டிகிரிஸு வச்சிடலாம். ஸோ பாத்திரம் இது மேலே வந்து கொஞ்சம் டேட்டி ஆகும், பட் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை.
ஆக இரும்பு பாத்திரத்தில் வந்து நம்ம ஸ்டேக்கு மீட்டு இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஹை ஃபேட் இது பண்ணி சமைக்கலாம். இந்த மாதிரி ஸ்கில்லட்ஸில் வந்து நம்ம அசிடிட்டி அதிகமாக இருக்கிற பொருட்களை வந்து சமைக்க வேண்டாம். அதுக்கு வந்து எனாமல் கோட்டட் டச் ஒன்று வந்து நான் வச்சுருக்கேன். சூப்பு ஸ்டாக் பாட்டெல்லாம் சமைக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம், இல்லைன்னா வந்து ஸ்லோ குக்கர் வந்து பயன்படுத்தலாம். ஆக மிக நன்மை அளிக்கும் இரும்பு பாத்திரங்களை நம்ம நல்லா மெயின்டைன் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மிக ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறப்போ இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து இதில் இருக்கிற இரும்பு வந்து கொஞ்சம் உடம்புல வந்து சேரும். ஒரு ஆய்வின்படி 100 மில்லிகிராம் தக்காளி ஜூஸு இல்லைன்னா தக்காளி இதில் போட்டு நம்ம சமைச்சோம்னா 6 to 8 மில்லிகிராம்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து சேருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம ஆண்களுக்கு தேவையான இரும்பு 100% சதவிகிதம் இது. 100% கொஞ்சம் கம்மி, 100% வந்து 8 மில்லிகிராம்ஸ் இல்லை 6 மில்லிகிராம்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கிது. பெண்களுக்கு வந்து 18 மில்லிகிராம் இரும்பு தேவை. அதனால் வந்து இரும்பு சத்து குறைவாக இருக்கிறவங்க வந்து இதில் இரும்பு பாத்திரங்களில் சமைத்தால் அது வந்து மிக மிக நல்லது. மீட்டு ஹை ஃபேட்டு ஃபுட்ஸ் வந்து நம்ம சமைச்சோன்னு வச்சோம்னா ஆண்டு கணக்கில் இதை நாம் பயன்படுத்தி வரலாம். தோசை அந்த மாதிரி பொருட்களையும் காமன் மேன் டயட்டில் இரும்பில் பயன்படுத்தலாம். இரும்பு வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தி, ஹேண்டில் பண்ணுறதே வந்து கஷ்டம். இது வந்து பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் பாத்திரம். மிக நன்றாக மெயின்டைன் செய்து வருவதால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடிய தன்மையுடன் இருக்கிறது. ஆக இதுவே இன்றைய பதிவின் சிறப்பு அம்சம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விடைபெறுவது உங்கள் நேயன் செல்வன்.